மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்துவதில் நிறைய குறைபாடுகள் உள்ளன என்று ராஜபாளையத்தில் நடந்த விஸ்வகர்மா யோஜனா திட்ட கைவினை கலைஞர்கள் உடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் 18 வகையான கைவினை கலைஞர்களை சந்தித்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடும் நிகழ்ச்சி நேற்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசுகையில், நீங்கள்தான் நாட்டின் உண்மையான கதாநாயகர்கள். விவசாயமும் தொழிலும் இல்லாமல் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது. அதேபோல் நீங்கள் இல்லாமல் இந்த நாட்டில் எந்த பணிகளும் நடக்கப் போவதில்லை. இத்திட்டத்தை பிரதமர் தைரியமாக நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். இத்திட்டத்தை கூட சில தலைவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. கவனிக்கப்படாமல் உள்ள துறைகளை பிரதமர் கவனித்து பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறார். விஸ்வகர்மாக்கள் தான் புனிதமான ஆத்மா. நாட்டை சிறப்பாக கட்டமைத்தவர்கள் இவர்களே. தலை சிறந்த கலைஞர்களாக திகழ்பவர்கள். உறுதியான பாரதம் உருவாக விஸ்வகர்மாக்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று பிரதமர் கருதுகிறார். புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்ட போது முதலில் பாராட்டு தெரிவித்தது இவர்களுக்குத்தான். விஸ்வகர்மா திட்டத்தை அரசியல் தலைவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் நோக்கம் உங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான். விஸ்வகர்மா தொழிலாளர்கள் இல்லாமல் தொழிற்சாலைகள் விவசாயம் வளர முடியாது. விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு தேவையான சலுகைகள் கிடைக்க வேண்டும் என பிரதமர் விரும்புகிறார். துரதிருஷ்டவசமாக இங்கு சிலர் அனைத்தையும் அரசியலாக பார்த்து மக்களை தவறாக வழி நடத்துகின்றனர். குலக்கல்வி திட்டம் என்பது தந்தை பார்த்த தொழிலை மகன்தான் பார்க்க வேண்டும் என்று பரப்புகிறார்கள். தமிழகத்தின் பட்டியலின பெண் ஊராட்சி தலைவராக பதவியேற்பது தடுக்கப்படுவதாக வெளியான செய்தியை படித்தேன். பட்டியலின பெண்ணுக்கு உரிமை மறுக்கப்படுவதுதான் சமூக நீதியா? பட்டியலின பெண்ணுக்கு நீதி மறுக்கப்படும் நிலையில் இந்த சமூக நீதியை காப்பதாக பிரச்சாரம் செய்கிறார்கள். சமூக நீதியை காப்பதாக சொல்கிறார்கள், ஆனால் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். சமூகத்தில் விஷத்தை பரப்புகிறார்கள். சமூகத்தை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று காரசாரமாக கவர்னர் ரவி பேசினார். 10 ஆண்டுகள் கழித்து திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண் சாதிய பாகுபாட்டின் காரணமாக ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் 2 ஆண்டுகளாக பணிகளை செய்ய முடியாத நிலை நிலவுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் கிட்டத்தட்ட 1 ஆண்டாக இருக்கும் நிலையில் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் தர்மபுரியிலும் அதுவும் ஒரு பள்ளிக்கூடத்தில் இதே போன்றதொரு சம்பவம் நடந்துள்ளது. இத்தனை ஓட்டைகளை நிர்வாகத்தில் வைத்துக் கொண்டு சமூக நீதி காவலர்கள் என திமுகவினர் பேசி வருவது வெட்கக்கேடு என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் தமிழக ஆளுநர் திமுகவின் சமூக நீதி குறித்து கேள்வி எழுப்பியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MDS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MDS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9735217.